தெலங்கானாவில் லிஃப்ட் அருந்து விழுந்து 5 பேர் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. சிமெண்ட் ஆலையில் இந்த விபத்து என்பது நிகழ்ந்திருக்கிறது. சிமெண்ட் ஆலையில் 500 அடி உயரத்தில் கான்கிரீட் வேலை செய்து கொண்டிருந்த போது லிஃப்ட் அருந்து விழுந்ததில் 5 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயக்குமார் இணைப்பில் இருக்கீங்க. ஜெயக்குமார், எப்படி இந்த சோகம் நிகழ்ந்தது? தெலங்கானா மாநிலம் சூர்யாப்பேட்டை மாவட்டத்தில் மை ஹோம்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான சிமெண்ட் தொழிற்சாலை உள்ளது. இந்த தொழிற்சாலையில் 4வது யூனிட் அமைப்பதற்கான பணியில் வந்து தொழிலாளர்கள் ஈடுபட்டு வந்தனர். இதற்காக உத்தரப்பிரதேஷ் மற்றும் பீகார் மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டிருந்த நிலையில் திடீரென 500 அடி உயரத்தில் சிமெண்ட் கான்ட்ராக்ட் போடும் பணியானது நடைபெற்று வந்த நிலையில் சிமெண்ட் அந்த லிப்ட் வந்து அருந்து விழுந்தது. இதில் வந்து 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மேலும் பலர் படுகாயமடைந்த நிலையில் சூர்யாப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அவர்களை வந்து கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. இந்த காயமடைந்தவர்கள் மேலும் இறப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் பலரின் நிலைமை வந்து கவலைக்கிடமாக இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து இந்த விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த விபத்தில் காயமடைந்தவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? அவர்கள் உடனடியாக அங்கிருந்து மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்லப்பட்டார்களா? கூடுதல் மருத்துவ சேவைக்காக வேறு மருத்துவமனைகளுக்கு ஏதேனும் மாற்றம் செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கா ஜெயக்குமார்? தற்போதைக்கு அங்கு சூர்யாப்பேட்டை மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வரக்கூடிய நிலையில் காயமடைந்தவர்களுக்கு மேல் சிகிச்சைக்காக ஹைதராபாத் கொண்டு செல்வதற்கான பணியில் வந்து அந்நிறுவனத்தினர் ஈடுபட்டிருப்பதாகவும் மொத்தம் அந்த இடத்தில் வந்து கான்கிரீட் போடும் பணியில் வந்து 50க்கும் மேற்பட்டோர் அங்கு மேலே இருந்ததாகவும் அந்த லிப்ட் வந்து திடீரென அருந்து விழுந்த நிலையில் அங்கு கீழே பணிபுரிந்த ஊழியர்கள் மற்றும் லிப்டில் அங்கு மேலே இருந்தவர்கள் என 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இதில் 5 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.